இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சென்சிட்டிவான விஷயங்களை இந்த வீடியோவில் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ, கண்டிப்பாக முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆலயங்களிலே, பிரார்த்தனை கூட்டங்களிலே, யூடியூபில் பல்வேறு விதமான பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடல்கள் பாடப்படுகின்றன. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடக்கூடிய அத்தனை பாடல்களும் வாரும் ஐயா என்ற தொனியிலே பாடப்படுகிறது. உதாரணமாக ஒரு சில பாடல் வரிகளை நான் வாசிக்கிறேன். முதலாவது பாடல், வாரும் தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். பாருங்க, இந்த பாடல் வாரும் தூய ஆவியானவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பாடல், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த பாடலும் வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பாடல், நிறைவான ஆவியானவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நிறைவே நீர் வாரும் என்று சொல்லி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது பாடல், நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, உம் ஆவியால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது பாடல், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் வெளியான பாடல் இது, ஒருவேளை நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கக்கூடும். இந்த பாடல் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா துணையாளரே எங்கள் ஆறுதலே என்று சொல்லி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடப்படக்கூடிய அத்தனை பாடல்களும் வாரும் ஐயா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கான பொருள் என்ன என்று சொன்னால், தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்துவ உலகம் இதை போல பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறோம். இதற்கான பொருள் என்ன என்று சொன்னால், என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இல்லை, நீங்கள் கூப்பிடுங்கள், கூப்பிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாய் இந்த பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாரும் வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆராதனை 2 மணி நேரம் என்று சொன்னால் ஏறக்குறைய 45 நிமிடங்கள், 1 மணி நேரம் வரைக்கும் நாம் முழங்கால் படியிட்டு கையை தூக்கி கையை தட்டி இல்லாவிட்டால் ஏதேதோ பண்ணி பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும் என்று சொல்லி நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த 2 மணி நேரம் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரம் வருகிறோம், மறுபடியும் கூப்பிடுகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் கண்டினியூஸாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம் எல்லாரும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வேதம் இதற்கு மாறாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் கேள்வி எழுப்புகிறது. இந்த 2 வசனங்களும் போதும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
நாம் தேவ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏனோ நாம் இந்த வசனங்களை விசுவாசிக்கிறதில்லை. நாம் கண்டினியூஸாக வாரும் 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 என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நான் மிகவும் மனஸ்தாபப்பட்டதினால் இதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே வாரும் 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 என்று கூப்பிடுகிறதை நிறுத்திவிட்டு, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள் இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல பாடல்களை பாடுகின்ற பொழுது அந்த பாடல் வரிகள் வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா என்பதை ஆராய வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்திற்கு ஒத்த கருத்துக்களோடு பாடுவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. சமீபத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடப்பட்ட இந்த மகிமையின் மேகமாக இறங்கி வந்திரே என்ற பாடலை குறித்து ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், மகிமையின் மேகமாக இறங்கி வந்திரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைக்கு எந்த விதமான பொருளும் இல்லை. வேதத்தில் எங்குமே மகிமையின் மேகம் என்று எழுதப்படவே இல்லை. அந்த காரியங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உயிருள்ளவர், அவர் ஏன் மகிமையின் மேகமாக இறங்கி வர வேண்டும் என்பது ஒரு எளிதான ஒரு கேள்வி. அவர் என்றுமே மேகமாக இறங்கி வந்ததே கிடையாது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 40:34-38. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம், மகிமையின் மேகம் அல்ல, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை என்பது வேறு, மகிமையின் மேகம் என்பது வேறு. பாருங்க, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது, மேகம் மகிமையின் மேகம் அல்ல, வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால், மகிமையின் மேகம் அல்ல, மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய எல்லா கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. பாருங்க, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மக்களை வழிநடத்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கியிருந்தது. 40 காலமும் தங்கியிருந்தது. மேகம் எழும்புகின்ற பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாமல் இருந்தால் அவர்கள் அங்கு தங்கியிருப்பார். கர்த்தர் மக்களோடு பேச விரும்புகிற காரியத்தை உணர்த்துவதற்காக இந்த மேகத்தை பயன்படுத்தினாரே ஒழிய, அவர் மகிமையின் மேகமாக ஒன்றும் இறங்கி வரவில்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாடல்களை பாடுகின்ற பொழுது அதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அடுத்த ஸ்டான்ஸா வாரும் ஐயா, அதை நாம் தியானித்தோம். 3 ஸ்டான்ஸா இருக்கக்கூடிய இந்த பாடல், இந்த 3 ஸ்டான்ஸாலையும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் உண்டு. பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபின்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது வாருமையா என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஆனால் யாரை அழைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மற்ற எல்லா பாடல்களிலும் நான் முன்னே குறிப்பிட்டது போல ஆவியானவரை அழைக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் யாரை அழைக்கிறார்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. வாருமையா என்று சொல்லி அழைக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் நமக்கு தெரியும், பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்று 3 வெவ்வேறு வஸ்துக்கள் உண்டு. இந்த 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பது நம்முடைய விசுவாசம். ஆனால் இந்த வாருமையா என்று சொல்லி அழைக்கிறார்கள் என்று நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா என்ன, யாரு யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை குறிப்பிடுகிறது. மகா பரிசுத்த தலத்திலே கேருபின்கள் மத்தியில் கிருபாசனம் தண்ட மீதி நிலை இறங்கி வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பிதாவாகிய தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஸ்டான்ஸா பாருங்க, முச்செடியின் மத்தியிலே சீனாய் மலை உச்சியிலே கண்மலை வெடிப்பினில் இறங்கி வந்தீரே என்று சொன்னி இந்த ஸ்டான்ஸா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியிலே கண்மலை வெடிப்பினிலே வரை இறங்கி வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்பதை நாம் எல்லாருக்கும் தெரியும். பாருங்க அடுத்த ஸ்டான்ஸா, இந்த இரண்டு காரியங்களும் பழைய ஏற்பாட்டு காரியங்கள், மூன்றாவது காரியம் புதிய ஏற்பாட்டு காரியமாக எழுதியிருக்கிறார்கள். சீடர்கள் மத்தியிலே மேல்வீட்டு அறையிலே பெந்தேகோஸ்தி நாளிலே இறங்கி வந்தீரே என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகின்ற பொழுது நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லி வேதமே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வாழ்கிறது புதிய ஏற்பாட்டு காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் வெவ்வேறானவை, புதிய ஏற்பாட்டு காரியங்கள் வித்தியாசமானவை, வெவ்வேறானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மத்தியில் இருந்தார்களே தவிர மக்களோடு இருக்கவில்லை. பிதாவாகிய தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை மோசேயை உண்டாக்க சொன்னார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கினாரே தவிர மோசேயின் கூடாரத்தில் தங்கவில்லை. இஸ்ரேல் மக்களுடைய கூடாரத்தில் பிதாவாகிய தேவன் தங்கவில்லை, அவர் ஆசரிப்பு கூடாரத்திலே தங்கினார். தனக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு கூடாரத்தை செய்ய சொன்னார். அதிலே தான் பிதாவாகிய தேவன் தங்கினாரே ஒழிய மக்களுடைய கூடாரத்தில், மோசேயினுடைய கூடாரத்தில் அவர் தங்கவில்லை. பிதாவாகிய தேவன் மக்களோடு வாழ ஆசைப்பட்டார், மக்களோடு பேச ஆசை கொண்டார், அளவற்ற அன்பினால் மக்களோடு இருக்க ஆசைப்பட்டார். ஆனால் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய இருதயத்திற்குள் அவர் செல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால் மக்களுடைய பாவம் பிதாவாகிய தேவனை மக்களுடைய இருதயத்திற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் வெளியே நின்றார்கள், இருதயத்திற்கு வெளியே நின்றார்கள், மக்களோடு வெளியே நின்றார்கள், ஆனால் மக்களோடு இருந்தார்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மக்களோடு வாழ ஆசை கொள்ளுகிறார். இந்த ஆசை எப்படி நிறைவேற்றப்பட முடியும் என்று சொன்னால் அதற்கு பாவமில்லா மனிதர்கள் வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும். இப்போ பாவம், மக்கள் ஆல்ரெடி பாவம் பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாமையின் பாவம் இருக்கிறது, அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே எப்படி வாழ முடியும்? அதற்குத்தான் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் பிதாவாகிய தேவன். அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பதற்காக, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடிக்கடி இந்த வசனங்களை நாம் பயன்படுத்துகிறோம். சிம்சோன்ட்ட வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அவன் பாவம் செய்த போது வெளியேறிவிட்டான். சவுலிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவன் பாவம் செய்த போது வெளியேறிவிட்டான். இந்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்படாத காலம் அது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் அப்படி இல்லை. கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஈவாக பெற்று தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் இதை பல பல இடங்களில் இதை குறிப்பிட்டார். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 14:16-17, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 23வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் பாருங்கள், நாங்கள் பிதாவை குறித்து குறிப்பிடுகிறார், இப்பொழுது நாங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன பொருள் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது தான் பண்ணுகிறார் என்பதுதான் இதற்கான பொருள். ஹாலேலூயா. பாருங்க, யோவான் 14:18 அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், மனிதர்களை தேற்ற வந்தார், ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலம் வந்தபொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, நான் இப்போ ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிறேன், ஐ வில் கம் அலாங் வித் மை ஃபாதர் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஸ்டே அலாங் வித் யூ, உங்களோடு தங்குவதற்காக, உங்கள் உள்ளத்திலே தங்குவதற்காக நாங்கள் வருவோம் என்று சொல்கிறார். ஹாலேலூயா. எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை பதிவு செய்து நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:3, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும் என்பதை என்று கேட்பதை விடுத்து, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்குள் இருக்கிறதினால் நன்றி என்று சொல்லி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடல் வரிகள் நினைவுக்கு வருகிறது. தந்தை எஸ்ஜே பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய பாடல், ஒரு பாடல் மிகவும் வேதத்தோடு ஒத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த பாடல் என்ன என்று சொன்னால், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாடல்களை பாடும்போதும் அந்த பாடல்கள் வேதத்தோடு ஒத்திருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பாடுவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவருடன் இருப்பதாக. ஆமேன்.